Dear friends, I'm happy to meet you all through this video. நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் பிடிக்கிறது இல்ல, ஆனா அதுக்குள்ளார அந்த பிடிக்காதத வச்சு அனுபவிச்சு வாழ கத்துக்கிறோம். ஒரு மாசத்துக்கு எனக்கு ₹1,00,000 சம்பாதிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா 20,000 தான் சம்பாதிக்கிறோம். சரி, அந்த 20,000-க்குரிய வேலையை செஞ்சுக்கலாம், அந்த 20,000-க்குள்ளார ஹாப்பியா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வசதி வாய்ப்புகள் கம்மியா இருக்கு, அதே சமயத்துல நாம இருக்கிற என்வாயர்மெண்ட் பிடிக்கல, நான் செய்யற வேலை எனக்கு பிடிக்கல, நான் படிக்கிற படிப்பு பிடிக்கல. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை உருவாக்கு. இருந்தாலும் அதுல வாழ பழகிக்கிறார். அந்த மாதிரி வாழ பழகிக்கலாமா? ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா, ரெண்டு தவக்களை வச்சு ஒரு ரிசர்ச் பண்றார். எந்த ஹீட்ல இந்த தண்ணிக்குள்ளார இருக்கக்கூடிய தவக்களை தண்ணியை விட்டு வெளியே வருது. சில்லுன்னு ஒரு வாட்டர், ஒரு பக்கெட் ஃபுல்லா இருக்கு, அதுல வந்து ஒரு தவக்களை போடுறார். சில்லுன்னு இருக்கு, அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப கமுக்கமா போய் உள்ளார உட்காந்துக்குச்சு. இன்னொரு பக்கெட் ஃபுல்லா இருக்கிற தண்ணி கொதிக்க கொதிக்க வச்சிருக்காரு. அவக்களை தூக்கி அதுல போட்டதான் அடுத்த நிமிஷம் ஜம்ப் பண்ணி வெளியே வந்துச்சு. இந்த சில்லுன்னு இருக்கிற வாட்டர் ஃபுல்லார போய் அமைதியா உட்காந்துச்சேன்னு அந்த இடம் அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த சுடு தண்ணி அது கம்ஃபர்டபுளா இல்ல. நம்ம கூட சொல்லுவோம்ல, என்ன நெருப்ப காலில் கொட்டிக்கிட்ட மாதிரி குதிக்கிற அப்படின்ட்டு, அது மாதிரி அதை உடலை குதிச்சு வெளியே வந்துச்சு. இந்த சில்லுன்னு இருக்கிற வாட்டர்ல இருந்த தவக்கலைய அந்த தொட்டி அந்த பக்கெட்டோட சேர்த்து என்ன பண்றாருன்னா, அடுப்புல வச்சு சூடு அதிகப்படுத்துறாரு, நெருப்பை பத்த வச்சுட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் அதிகமாகுது. இவருக்கு வந்து என்ன என்னன்னா, எந்த டெம்பரேச்சர் இந்த தவக்கலை பொறுக்க முடியாம வெளியே வருது அந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமா வருது, 5 நிமிஷம் ஆச்சு, கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, தவக்கலை எட்டி பார்க்கற உள்ளாரே உட்காந்துருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆச்சு, தவக்கலை உள்ளாரே உட்காந்துருக்கு. சரி பாப்போமே அது வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்தா தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி நல்லா கொதிக்குது, இன்னும் தவக்கல வரல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா தவக்கலை சூப் ரெடியா இருக்கு, அதுக்குள்ளாரே காலி அந்த தவக்கல். ஹாட் வாட்டர்ல தூக்கி போட்ட தவக்கலை அடுத்த நிமிஷம் ஜம்ப் பண்ணி வெளியே வந்துச்சு. இந்த சில் வாட்டர்ல போட்டது கம்ஃபர்டபுளா உட்கார்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் பண்ணா அது வெளியே வரணும்ல, எந்த டெம்பரேச்சர்ல தன்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வரல போய் சேர்ந்துச்சு. சயின்டிஸ்டுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னா, ரிசர்ச்ல ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, முதல் எடுத்தவுடனே ஹாட் வாட்டர்ல தவக்கலை தூக்கி போட்ட உடனே அதனால தாங்க முடியாம அடுத்த நிமிஷம் ஜம்ப் பண்ணி வந்துருச்சு. சில் வாட்டர்ல போட்டோன்னா சுகமா இருக்கணும் உள்ளார போய் உட்கார்ந்துக்கிட்ட அந்த தவக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் அதிகமானவுடனே கொஞ்சம் தானே ஜாஸ்தி அப்படின்னு தன்னுடைய எனர்ஜிய அந்த சூடை மேனேஜ் பண்றதுக்கு செலவு பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் அதிகமாகும் போது ஒரு லெவலுக்கு அப்புறம் இது ஹீட் தாங்கவே முடியாதுன்னு வந்துருச்சு. சரி இப்ப இதுல இருந்து ஜம்ப் பண்ணிடலாம்னு வெளியே அவர் ட்ரை பண்ணது, உடம்புல சக்தியே இல்லை. அதான் அந்த சக்தி எல்லாம் வந்து தாங்கிறதுக்கே, அந்த ஹீட் டாலரேட் பண்றதுக்கே யூஸ் பண்ணி முடிச்சிருச்சு. இனிமேல் டாலரேட் பண்ண முடியாது, வெளியே வந்துடலாம்னு நினைச்சா அது கிட்ட சக்தியே இல்லை. நம்ம வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான், இள வயதில் யூத்தா இருக்கும் போதே நமக்கு எதெல்லாம் டாலரபிளா இல்லை, எதெல்லாம் பிடிக்காத, வசதி பிடிக்கல, வருமானம் பிடிக்கல, சோசியல் என்வாயன்மெண்ட் பிடிக்கல, கம்பெனி பிடிக்கல அப்படின்னா, இப்பதான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, இந்த நேரத்திலே முடிவு எடுத்து அதை டாலரேட் பண்றது நம்ம வாழ்க்கை இல்ல. அந்த டாலரேட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்லயே, அந்த டாலரேட் பண்றதுக்கு எனர்ஜி, அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், நான் டாலரேட்டா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா இப்பயே நீங்க தப்பிச்சுப்பீங்க. அப்புறமேட்டு வயசான காலத்துல என்னால இது பண்ணவே முடியலனாலும் வெளியே வர முடியாது, தவக்கல மாதிரி தான். யூ வாண்ட் டு கெட் யுவர் திங்ஸ் டன் டுடே இட்செல்ஃப், tolerance you should not have here. எனக்கு இவைகள் பிடிக்கல, அவைகள் பிடிக்கல, வசதி வாய்ப்புகள் பிடிக்கல, வருமானம் பிடிக்கல, எஜுகேஷன் பிடிக்கல, அதே சமயத்துல என்கிட்ட வந்து ஒரு பெரிய பங்களா மாதிரி இல்லை, இல்லைன்னா அதை டாலரேட் பண்றது நம்ம வாழ்க்கை கிடையாது. டாலரேட் பண்ணாதீங்க. அந்த டாலரேட் பண்ணாம அதுல இருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்தால், உங்களுடைய வலிமையை வச்சு இப்ப முயற்சி செய்தால் நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவீங்க. Then you lead as per your wish. நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். Thank you.